வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு, உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை வங்கியில் வரும்பொழுது அந்த நேரத்தில் நமது சேனலை தேடி அலைய வேண்டாம் அல்லவா? சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உடன் நீங்கள் என்னை அழைத்து இலவச ஆலோசனை பெற முடியும். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். டெலகிராம் லிங்க், நீங்கள் இதில் இணையலாம். உங்கள் நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டால் அவர்களும் பயன்பெறுவார்கள். நன்றி. நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள். வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி சொத்தின் அடையாள உடைமை, அதாவது சிம்பாலிக் பொசிஷன், அல்லது இயர் உடைமை, அதாவது பிசிக்கல் பொசிஷன் எடுத்துக்கிறார். ஒரு சொத்தை கடன் வாங்கியவர் டிஆர்டி, அதாவது கடன் மீட்பு தீர்ப்பாயம், கடன் வசூல் தீர்ப்பாயம் அப்படின்னு பெயர் தமிழில். கடன் வாங்கியவர் வந்து டிஆர்டியிலோ அல்லது உயர்நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்த்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? பதில்: வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி சொத்தின் அடையாள உடைமை சிம்பாலிக் பொசிஷன் அல்லது இயர் உடைமை பிசிக்கல் பொசிஷன் எடுத்துக்கொள்கிறார். கடன் வாங்கியவர் டிஆர்டி, கடன் மீட்பு தீர்ப்பாயம் அல்லது கடன் வசூல் தீர்ப்பாயம் அல்லது ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்த்தால் அவர் டிஆர்டி உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்யலாம். உங்கள் வழக்கறிஞர்களிடம் தயவுசெய்து சரிபார்க்கவும் சமீபத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்று. மேலும் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் ஆசிரியர் கூகுளில் டைப் பண்ணுங்கள். சென்னையில் வேறு இடங்களில் உள்ள ஏலசத்தினை பார்க்க கீழ்கண்ட யூடியூப் லிங்கினை அழுத்தவும். வேலாயுதம் ஆசிரியன் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி .blogspot.com. வங்கி சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் அதற்கு நான் அளித்துள்ள பதிலின் வீடியோ பார்க்க கீழ்கண்ட யூடியூப் லிங்கை அழுத்தவும். வேலாயுதம் அஸ்வின் .blogspot.com. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.